Hi friends, welcome to our channel Engal Illam. இன்னைக்கு நம்ம இளநீர் பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். கண்டிப்பா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இளநீர் பாயசம் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் இங்க இளநீர்ல உள்ள தேங்காய் 1 கப் எடுத்துக்கிறேன். நீங்க வாங்கும்போதே தேங்காவுல இளநியா கேட்டு வாங்கிக்கோங்க. அதோட 1 கப் வெல்லம், 4-5 ஏலக்காய், அதோட 2 ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க். உங்ககிட்ட இருக்குன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, ஆப்ஷனல் தான். கண்டென்ஸ் மில்க் சேர்க்கும்போது நம்மளோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கிற எல்லா திங்ஸையும் நல்லா அரைச்சிக்க போகிறோம். இளநீர் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போது நான் இங்கே பால் 1/4 லிட்டர் எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கிறேன். நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற கண்டென்ஸ்ட் மில்கை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பேஸ்ட். இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது பால் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கோகோனட் பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கண்டிப்பாக சம்மர் டைமில் இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் வீட்டில் ஈஸியாகவே செஞ்சிடலாம். உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கும் அது ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போது நல்லா சிம்லே வச்சு சூடு பண்ணிக்கோங்க. நம்மளோட டேஸ்டியான இளநீர் பாயசம் ரெடி ஆயிடும். இப்போது நம்மளோட பாயசம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.